மாணவர்களுக்கும் அன்பான வணக்கம் புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான வினாக்களில் தாயக்கட்டை தொடர்பான வினாக்கள் எவ்வாறு வரும் அந்த வினாக்களுக்கு நாம் எவ்வாறு விடையளிப்பது தொடர்பான விடயங்களை இந்த காணொளியில் நாம் காண போகின்றோம் தாயக்கட்டை தொடர்பான விடயங்களை முதலாவது பார்க்கும்போது தாயக்கட்டையானது சதுரமுகி வடிவில் காணப்படும் அந்த வகையில் தாயக்கட்டைக்கு சமமான ஆறு பக்கங்களை கொண்டு காணப்படும் ஒழுங்கான தாயக்கட்டை ஒன்றின் எதிர்ப்பக்கங்களின் கூட்டுத்தொகை 7 ஆக காணப்படும் அவற்றில் தெரியும் பக்கங்கள் 3 தெரியாத பக்கங்கள் 3 காணப்படும் தாயக்கட்டை தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்கும் போது இரண்டு தாயக்கட்டைகளை கொடுத்து அவற்றின் எதிர்ப்பக்கங்களை வினவலாம் 3 தாயக்கட்டைகளை கொடுத்து அதன் எதிர்ப்பக்கங்களை வினவலாம் அதேபோல 4 தாயக்கட்டைகளை கொடுத்தோம் அதன் எதிர்ப்பக்கங்களை வினவலாம் வழங்கப்பட்ட தாயக்கட்டையானது ஒழுங்கான தாயக்கட்டையா என்பது தொடர்பான அறிவுறுத்தலை மாணவர்கள் கவனமாக வாசிக்க வேண்டும் அந்த வகையில் இங்கு வினவப்பட்டுள்ள இந்த வினாவினை பார்க்கும்போது இரண்டு தாயக்கட்டைகளை கொடுத்து அதில் இலக்கம் 5-ன் எதிர்ப்பக்கம் எது என்ற வினா இங்கே கேட்கப்பட்டுள்ளது அதற்கு நாம் விடையளிப்பதற்கு மிகவும் இலகுவான நுட்பம் ஒன்று உள்ளது முதலாவதாக இரண்டு தாயக்கட்டைகளிலும் இருக்கின்ற ஒரே மாதிரியான இலக்கங்களை நாம் வெட்டிவிட வேண்டும் அந்த வகையில் முதலாவது தாயக்கட்டையில் இலக்கம் 1 உள்ளது அதேபோல இரண்டாவது தாயக்கட்டையிலும் இலக்கம் 1 உள்ளது அப்ப இந்த 1க்கு அந்த தாயக்கட்டையில் உள்ள 1ஐ வெட்டி விடுகின்றோம் அதேபோல முதலாவது தாயக்கட்டையில் இலக்கம் 3 உள்ளது இரண்டாவது தாயக்கட்டையிலும் இலக்கம் 3 உள்ளது முதலாவது செய்ததை போல இது முதலாவது தாயக்கட்டையில் உள்ள 3ஐயும் இரண்டாவது தாயக்கட்டையில் உள்ள 3ஐயும் வெற்றி விடுகின்றோம் மீதமாக முதலாவது தாயக்கட்டையில் இலக்கம் 5ம் இரண்டாவது தாயக்கட்டையில் இலக்கம் 4ம் காணப்படும் ஆகவே 5ன் எதிர்ப்பக்கம் 4 ஆகும் இதுதான் இதனை கண்டுபிடிப்பதற்கான இலகுவான வழி அடுத்ததாக இரண்டு தாயக்கட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது அதில் இலக்கம் 2ன் எதிர்ப்பக்கம் வினவப்பட்டுள்ளது இதற்கு நாம் இலகுவான வழியினை நோக்கும்போது முதலாவதாக உள்ளதை போன்று வெட்டி கண்டுபிடிக்க முடியாது காரணம் இரண்டு தாயக்கட்டைகளிலும் ஒரே மாதிரியான இரண்டு இலக்கங்கள் காணப்படவில்லை ஆகவே இதற்கு ஒரு இலகுவான வழி உள்ளது முதலாவதாக முதலாவது தாயக்கட்டையிலும் இரண்டாவது தாயக்கட்டையிலும் காணப்படுகின்ற பொதுவான இலக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும் முதலாவது தாயக்கட்டையிலும் இரண்டாவது தாயக்கட்டையிலும் உள்ள பொதுவான இலக்கம் 2 அதனை நாம் முதலாவதாக எழுதிவிட்டு கடிகாரம் சுத்தும் திசைக்கு அதாவது கடிகாரம் சுத்துவது வலம் சுழியாக அப்ப அந்த 2க்கு முதலாவது தாயக்கட்டையில் உள்ள 2க்கு வலம் சுழியாக இலக்கம் 1 உள்ளது அதற்கு அடுத்ததாக இலக்கம் 3 உள்ளது அதனை நாம் காணொளியில் உள்ளதை போன்று எழுதிக்கொள்ள வேண்டும் அதேபோல இரண்டாவது தாயக்கட்டையிலும் இலக்கம் 2 பொதுவாக காணப்படுகின்றது அதன் வலஞ்சுளியாக முதலாவதாக இலக்கம் 4ம் இரண்டாவதாக இலக்கம் 5ம் காணப்படுகின்றது அவற்றையும் நாம் எழுதிவிட்டு பார்க்கும்போது இலக்கம் 1ன் எதிர்ப்பக்கம் 4 ஆகும் இலக்கம் 3ன் எதிர்ப்பக்கம் 5 ஆகும் ஆகவே மீதமாக உள்ளது இலக்கம் 2ன் எதிர்ப்பக்கமாக கருதப்படும் ஆகவே இதில் மீதப்படுகின்றது இலக்கம் 6 ஆகவே 2ன் எதிர்ப்பக்கம் 6 ஆகும்
தற்போது நாம் பார்க்க போவது மூன்று தாயக்கட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த மூன்று தாயக்கட்டைகளை பார்த்து வினவப்பட்டுள்ள வினாவானது இலக்கம் ஒன்றின் எதிர்ப்பக்கம், இலக்கம் மூன்றின் எதிர்ப்பக்கம் என்பவற்றை நாம் கண்டறிய வேண்டும். அந்த வகையில் முதலாவது வினாவுக்கு நாம் இலகுவான நுட்ப முறை ஒன்றை கையாண்டோம். இரண்டாவது வினாவுக்கும் ஒரு புதிய நுட்ப முறை ஒன்றை கையாண்டோம். அதுபோல இன்னொரு வித்தியாசமான நுட்ப முறை தற்போது இந்த மூன்றாவது காணொளியில் காணப்போகின்றீர்கள். அதனை நாம் பார்க்கும்போது முதலாவது தாயக்கட்டையில் இலக்கம் மூன்றின் எதிர்ப்பக்கம் நமக்கு வினவப்பட்டுள்ளது. ஆகவே இலக்கம் மூன்றை நாம் பொதுவாக தெரிவு செய்தால் மூன்றுக்கு அருகில் இலக்கம் ஆறும் இலக்கம் ஒன்றும் காணப்படுகின்றது. அதேபோல இரண்டாவது தாயக்கட்டையில் மூன்றுக்கு அருகில் இலக்கம் ஐந்தும் இலக்கம் நான்கும் காணப்படுகின்றது. ஆகவே மூன்றுக்கு எதிர்ப்பக்கத்தில் காணப்படக்கூடிய இலக்கம் இலக்கம் இரண்டு ஆகும். ஆகவே மூன்றுக்கு அருகில் ஒன்று ஆறு மற்றும் ஐந்து நாலு என்பன காணப்படுவதால் அவை எதிர்ப்பக்கங்களாக வர முடியாது. ஆகவே மூன்றின் எதிர்ப்பக்கம் இரண்டு ஆகும். அதேபோல இன்னொரு வினா வினவப்பட்டுள்ளது இலக்கம் ஒன்றின் எதிர்ப்பக்கம். இலக்கம் ஒன்றின் எதிர்ப்பக்கத்தை நாம் பார்க்கும்போது முதலாவது தாயக்கட்டையில் இலக்கம் ஒன்றிற்கு அருகில் இலக்கம் ஆறு இலக்கம் மூன்று காணப்படுகின்றது. அதேபோல மூன்றாவது தாயக்கட்டையில் இலக்கம் ஒன்றுக்கு அருகில் இலக்கம் நான்கு இலக்கம் இரண்டு காணப்படுகின்றது. ஆகவே ஒன்றுக்கு எதிர்ப்பக்கமாக ஆறு மூன்று நான்கு இரண்டு என்பன வர முடியாது. ஆகவே மீதப்படுகின்ற இலக்கம் ஐந்து. ஆகவே ஒன்றுக்கு எதிர்ப்பக்கமான இலக்கம் இலக்கம் ஐந்து ஆகும். அடுத்ததாக எமக்கு வினவப்பட்டுள்ள இந்த வினாவில் நான்கு தாயக்கட்டைகள் தரப்பட்டுள்ளது. இந்த நான்கு தாயக்கட்டைகளில் இலக்கம் மூன்றின் எதிர்ப்பக்கம், இலக்கம் இரண்டின் எதிர்ப்பக்கம், இலக்கம் நாலின் எதிர்ப்பக்கம் என்ன என்பது தொடர்பான வினாவே தற்போது காணப்படுகின்றது. இவற்றிற்கு முன்னைய வினாக்களில் நான் குறிப்பிட்டதை போன்று மூன்று இலகுவான நுட்ப முறைகள் குறிப்பிட்டுள்ளேன். அவற்றில் எந்த நுட்ப முறையை நாம் இதற்கு பயன்படுத்துவது என்று பார்க்கும்போது நாம் இறுதியாக குறிப்பிட்ட முதலாவது தாயக்கட்டையை எடுத்துக்கொள்வோமானால் இலக்கம் மூன்று உள்ளது. மூன்றுக்கு அருகில் இலக்கம் இரண்டு இலக்கம் நான்கு என்பன உள்ளன. ஆகவே மூன்றுக்கு எதிர்ப்பக்கத்தில் இலக்கம் இரண்டு இலக்கம் நான்கு என்பன எதிர்ப்பக்கங்களாக வராது. அதேபோல இரண்டாவது தாயக்கட்டையில் மூன்றுக்கு அருகில் இலக்கம் ஒன்று காணப்படுகின்றது. அதேபோல மூன்றாவது தாயக்கட்டையில் இலக்கம் மூன்றுக்கு அருகில் இலக்கம் ஐந்து காணப்படுகின்றது. ஆகவே இலக்கம் மூன்றிற்கு எதிர்ப்பக்கமாக இலக்கம் இரண்டு இலக்கம் நான்கு இலக்கம் ஒன்று இலக்கம் ஐந்து என்பன வர முடியாது. ஆகவே மீதப்படுகின்ற இலக்கம் இலக்கம் ஆறு. ஆகவே மூன்றின் எதிர்ப்பக்கமாக ஆறு கருதப்படும். அடுத்ததாக இரண்டின் எதிர்ப்பக்கம் வினவப்பட்டுள்ளது. முதலாவது தாயக்கட்டையில் இரண்டுக்கு அருகில் இலக்கம் மூன்று இலக்கம் நான்கு காணப்படுகின்றது. அதேபோல இரண்டாவது தாயக்கட்டையில் இரண்டுக்கு அருகில் இலக்கம் ஒன்று காணப்படுகின்றது. அதேபோல இறுதி தாயக்கட்டையில் இலக்கம் இரண்டுக்கு அருகில் இலக்கம் ஆறு காணப்படுகின்றது. ஆகவே இலக்கம் இரண்டிற்கு எதிர்ப்பக்கங்களாக இலக்கம் மூன்று இலக்கம் நான்கு இலக்கம் ஒன்று இலக்கம் ஆறு என்பன வர முடியாது. ஆகவே மீதமாக இருக்கின்றது இலக்கம் ஐந்து. அப்போ இரண்டின்
எதிர்ப்பக்கமாக இலக்கம் 5 காணப்படுகின்றது. அதேபோல மூன்றாவது வினா இலக்கம் 4 இன் எதிர்ப்பக்கம். இலக்கம் 4 இன் எதிர்ப்பக்கத்தை நாம் பார்க்கும்போது முதலாவது தாயக்கட்டையில் இலக்கம் 4 க்கு அருகில் இலக்கம் 2 இலக்கம் 3 காணப்படுகின்றது. அதேபோல மூன்றாவது தாயக்கட்டையில் இலக்கம் 4 க்கு அருகில் இலக்கம் 5 காணப்படுகின்றது. அதேபோல நான்காவது தாயக்கட்டையில் இலக்கம் 4 க்கு அருகில் இலக்கம் 6 காணப்படுகின்றது. ஆகவே நான்காவது இலக்கம் 4 க்கு எதிர்ப்பக்கங்களாக இலக்கம் 2 இலக்கம் 3 இலக்கம் 5 இலக்கம் 6 என்பன வர முடியாது. ஆகவே மீதமாக உள்ளது இலக்கம் 1. ஆகவே இந்த நான்கு தாயக்கட்டங்களை பொறுத்தமட்டில் 4 க்கு எதிர் திசையில் காணப்படுகின்ற இலக்கம் இலக்கம் 1. ஆகவே இறுதியாக இதற்கான விடையை கூறுகின்றேன். இலக்கம் 3 க்கு எதிர்ப்பக்கமாக 6, இலக்கம் 2 க்கு எதிர்ப்பக்கமாக 5, இலக்கம் 4 க்கு எதிர்ப்பக்கமாக 1 காணப்படுகின்றது. அடுத்ததாக இரண்டு தாயக்கட்டைகள் வழங்கப்பட்டு அதில் இலக்கம் 1 எதிர்ப்பக்கம் வினவப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாம் எதிர்ப்பக்கங்கள் கண்டுபிடிப்பதற்கான நுட்பமுறைகளில் 3 நுட்பமுறைகள் கூறியிருந்தேன். அவற்றில் எந்த நுட்பமுறையை இதற்கு பயன்படுத்துவது மிகவும் இலகுவானது. அதாவது முதலாவது தாயக்கட்டையிலும் இரண்டாவது தாயக்கட்டையிலும் காணப்படுகின்ற பொதுவான இலக்கத்தை நாம் தெரிவு செய்ய வேண்டும். முதலாவது தாயக்கட்டையிலும் இரண்டாவது தாயக்கட்டையிலும் காணப்படுகின்ற பொதுவான இலக்கம் இலக்கம் 1. ஆகவே இலக்கம் 1 வலம் சுழியாக முதலாவது தாயக்கட்டையில் இலக்கம் 1 வலம் சுழியாக முதலாவதாக 3, இரண்டாவதாக இலக்கம் 2 காணப்படுகின்றது. அவற்றை காணொளியில் உள்ளதைப் போல் எழுதிக் கொள்ள வேண்டும். அதேபோல இரண்டாவது தாயக்கட்டையிலும் இலக்கம் 1 பொதுவாக எடுத்துக்கொண்டு அதற்கு வலம் சுழியாக இலக்கம் 4 இலக்கம் 5 காணப்படுகின்றது. ஆகவே இந்த இரண்டு தாயக்கட்டைகளை பொறுத்தமட்டில் இலக்கம் 3 எதிர் திசையில் இலக்கம் 4, இலக்கம் 2 எதிர் திசையில் இலக்கம் 5 காணப்படுகின்றது. ஆகவே மீதப்படுகின்ற இலக்கம் இலக்கம் 6 ஆகும். ஆகவே வினவப்பட்டுள்ள வினாவானது இலக்கம் 1 எதிர்ப்பக்கம் இலக்கம் 1 எதிர்ப்பக்கம் 6 ஆகும். அடுத்த வினாவிலும் இரண்டு தாயக்கட்டைகள் எமக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு வழங்கப்பட்டுள்ள இந்த தாயக்கட்டையில் இலக்கம் 5 எதிர்ப்பக்கம் வினவப்பட்டுள்ளது. இதற்கு நாம் எந்த நுட்பமுறையினை கையாளலாம்? முதலாவதாக இரண்டு தாயக்கட்டைகளையும் கவனமாக பார்க்க வேண்டும். இரண்டு தாயக்கட்டைகளிலும் பொதுவான இலக்கங்கள் 2 காணப்படுகின்றன. முதலாவது தாயக்கட்டையிலும் இலக்கம் 2 காணப்படுகின்றது. இரண்டாவது தாயக்கட்டையிலும் இலக்கம் 2 காணப்படுகின்றது. ஆகவே இந்த 2 அந்த 2 வெட்டிக்கொள்கிறோம். அதேபோல இரண்டாவதாக முதலாவது தாயக்கட்டையிலும் இலக்கம் 1 காணப்படுகின்றது. இரண்டாவது தாயக்கட்டையிலும் இலக்கம் 1 காணப்படுகின்றது. ஆகவே முதலாவது தாயக்கட்டையில் உள்ள இலக்கம் 1 பதிலாக இரண்டாவது தாயக்கட்டையில் உள்ள இலக்கம் 1 வெட்டிக்கொள்கிறோம். ஆகவே மீதப்படுகின்ற இலக்கமானது முதலாவது தாயக்கட்டையில் இலக்கம் 5, இரண்டாவது தாயக்கட்டையில் இலக்கம் 4
காணப்படுகின்றது. ஆகவே ஐந்தின் எதிர்ப்பக்கமாக இலக்கம் நான்கு காணப்படுகின்றது. அடுத்ததாக எமக்கு இரண்டு தாயக்கட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த இரண்டு தாயக்கட்டைகளில் எமக்கு வினவப்பட்டுள்ள வினாவானது இலக்கம் ஐந்தின் எதிர்ப்பக்கம் எது என்பதாகும். இதற்கு நாம் எந்த நுட்ப முறை பயன்படுத்தலாம் என்பதனை பார்க்கின்ற போது, கடிகாரம் சுற்றுகின்ற திசையை வைத்துக்கொண்டு ஒரு நுட்ப முறையினை குறிப்பிட்டேன். அதனை நாம் இந்த வினாவிற்கு பிரயோகித்து பார்ப்போம். முதலாவது தாயக்கட்டையிலும் இரண்டாவது தாயக்கட்டையிலும் காணப்படுகின்ற பொதுவான இலக்கமானது இலக்கம் ஒன்று ஆகும். அதனை நாம் முதலாவதாக எழுதிக்கொள்கிறோம். எழுதிக்கொண்டு முதலாவது தாயக்கட்டையில் அந்த ஒன்றுக்கு வளம் சுழியாக உள்ள இலக்கங்களை எழுதுகின்றோம். ஆகவே ஒன்று, ஒன்றுக்கு வளம் சுழியாக முதலாவதாக இரண்டும் இரண்டாவதாக ஆறும் உள்ளது. அதனை எழுதிக்கொண்டு இரண்டாவது தாயக்கட்டைக்கு செல்கின்றோம். இரண்டாவது தாயக்கட்டையில் இலக்கம் ஒன்றை எழுதிக்கொண்டு அதற்கு வளம் சுழியாக இலக்கம் ஐந்து இலக்கம் மூன்றும் காணப்படுகின்றது. தற்பொழுது பார்க்கும்போது இலக்கம் இரண்டிற்கு எதிர்ப்பக்கமாக இலக்கம் ஐந்தும் இலக்கம் ஆறிற்கு எதிர்ப்பக்கமாக இலக்கம் மூன்றும் காணப்படுகின்றது. ஒழுங்கான தாயக்கட்டையொன்றில் ஒன்று தொடக்கம் ஆறு வரை தாயக்கட்டைகள் இலக்கமிடப்பட்டிருக்கும். ஆகவே இதில் மீதப்படுகின்றது இலக்கம் நான்கு ஆகும். ஆகவே இந்த வினாவினை பொறுத்தமட்டில் இலக்கம் ஒன்றிற்கு எதிர்ப்பக்கமாக இலக்கம் நான்கு காணப்படுகின்றது. அடுத்த வினாவினை நாம் பார்க்கும்போது இங்கே நான்கு தாயக்கட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இவற்றில் ஆங்கில எழுத்துக்கள் ஏ பி சி டி இ எஃப் ஆகிய ஆறு ஆங்கில எழுத்துக்கள் வழங்கப்பட்டு அவற்றில் ஆங்கில எழுத்து சியின் எதிர்ப்பக்கத்தில் காணப்படுகின்ற ஆங்கில எழுத்து எது என்பது வினவப்பட்டுள்ளது. அதனை நாம் பார்க்கும்போது முதலாவது தாயக்கட்டையில் ஆங்கில எழுத்துக்கு சிக்கு அருகில் ஏ மற்றும் பி என்பன காணப்படுகின்றன. அதேபோல இரண்டாவது தாயக்கட்டையில் சிக்கு அருகில் ஆங்கில எழுத்து டி காணப்படுகின்றது. அதேபோல மூன்றாவது தாயக்கட்டையில் ஆங்கில எழுத்து சிக்கு அருகில் ஆங்கில எழுத்து இ காணப்படுகின்றது. ஆகவே சிக்கு எதிர்ப்பக்கங்களாக ஏ பி டி இ என்பன வர முடியாது. ஆகவே மீதப்படுகின்றது ஆங்கில எழுத்து எஃப் ஆகும். ஆகவே இந்த வினாவினை பொறுத்தமட்டில் சியின் எதிர்ப்பக்கமாக ஆங்கில எழுத்து எஃப் காணப்படுகின்றது. அடுத்த வினாவினை நாம் பார்க்கும்போது இங்கும் நான்கு தாயக்கட்டைகள் எமக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த நான்கு தாயக்கட்டைகளில் இலக்கம் மூன்றின் எதிர்ப்பக்கம் வினவப்பட்டுள்ளது. இதற்கு நாம் முன்னர் பயன்படுத்தியதை போன்று அருகிலுள்ள இலக்கங்களை எழுதிக்கொண்டு கண்டுபிடிக்கும் நுட்ப முறையினை நாம் இதற்கு பயன்படுத்தி பார்ப்போம். அந்த வகையில் முதலாவது தாயக்கட்டையில் இலக்கம் மூன்று காணப்படுகின்றது. அந்த மூணிற்கு அருகில் இலக்கம் ஆறு மற்றும் இலக்கம் நான்கு என்பன காணப்படுகின்றன. ஆகவே மூன்றிற்கு அருகில் ஆறு நான்கு என்பன காணப்படுவதால் ஆறும் நான்கும் மூன்றின் எதிர்ப்பக்கமாக வர முடியாது. அதனை நாம் காணொளியில் காண்பதைப் போல எழுதிக்கொள்கின்றோம். அதேபோல இரண்டாவது தாயக்கட்டையில் இலக்கம் மூன்றிற்கு அருகில் இலக்கம் ஒன்று காணப்படுகின்றது. அதேபோல நான்காவது தாயக்கட்டையில் இலக்கம் மூன்றிற்கு அருகில் இலக்கம் ரெண்டு காணப்படுகின்றது. ஆகவே மூன்றிற்கு எதிர்ப்பக்கங்களாக இலக்கம் ஆறு, இலக்கம் நான்கு, இலக்கம் ஒன்று, இலக்கம் இரண்டு என்பன வர முடியாது. மீதப்படுகின்ற இலக்கம் இலக்கம் ஐந்து. ஆகவே
மூன்றின் எதிர்ப்பக்கமாக இலக்கம் ஐந்து காணப்படுகின்றது. அடுத்ததாக எமக்கு இரண்டு தாயக்கட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த இரண்டு தாயக்கட்டைகளில் எமக்கு வினவப்பட்டுள்ள வினாவானது ஆறின் எதிர்ப்பக்கம் எது என்பதாகும். அதற்கு நாம் எந்த நுட்பமுறையினை பயன்படுத்தலாம் என்பதனை தற்போது பார்ப்போம். அந்த வகையில் கடிகாரம் சுத்துகின்ற திசையை வைத்துக் கொண்டு நாம் ஒரு நுட்பமுறையினை இங்கு குறிப்பிட்டேன். அந்த வகையில் முதலாவது தாயக்கட்டையிலும் இரண்டாவது தாயக்கட்டையிலும் உள்ள பொதுவான இலக்கத்தை நாம் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிவு செய்யும் போது இந்த இரண்டு தாயக்கட்டைகளில் இலக்கம் ஆறு காணப்படுகின்றது. முதலாவது தாயக்கட்டையில் உள்ள இலக்கம் ஆறை எழுதிக்கொண்டு அதற்கு வலம்சுழியாக இலக்கம் இரண்டு இலக்கம் ஒன்று காணப்படுகின்றது. அதேபோல இரண்டாவது தாயக்கட்டையில் உள்ள ஆறை எழுதிக்கொண்டு அதற்கு வலம்சுழியாக இலக்கம் நான்கு இலக்கம் மூன்றும் காணப்படுகின்றது. ஆகவே இலக்கம் இரண்டின் எதிர்ப்பக்கம் நான்காகவும் இலக்கம் மூன்றின் எதிர்ப்பக்கம் ஒன்றாகவும் காணப்படுகின்றது. மீதப்படுகின்ற இலக்கம் ஐந்து ஆகும். ஆகவே ஆறின் எதிர்ப்பக்கம் ஐந்தாக காணப்படுகின்றது. அடுத்ததாக வழங்கப்பட்டுள்ள இந்த வினாவில் மூன்று தாயக்கட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த மூன்று தாயக்கட்டைகளில் எமக்கு வினவப்பட்டுள்ள வினாவானது இலக்கம் நாளின் எதிர்ப்பக்கம் எது என்பதாகும். இலக்கம் நாளின் எதிர்ப்பக்கத்தை நாம் கண்டுபிடிப்பதற்காக முதலாவது தாயக்கட்டையில் இலக்கம் இரண்டு காணப்படுகின்றது. இரண்டாவது தாயக்கட்டையில் உள்ள இலக்கம் இரண்டு காணப்படுகின்றது. அதேபோல மூன்றாவது தாயக்கட்டையிலும் இலக்கம் இரண்டு காணப்படுகின்றது. மூன்று தாயக்கட்டைகளிலும் உள்ள பொதுவான இலக்கமாக இலக்கம் ரெண்டு உள்ளதால் முதலாவதாக ரெண்டை நாம் எழுதிக் கொள்கின்றோம். எழுதிவிட்டு இரண்டாவது தாயக்கட்டையையும் மூன்றாவது தாயக்கட்டையையும் நாம் பார்க்கின்ற போது இரண்டாவது தாயக்கட்டையில் இலக்கம் இரண்டிற்கு வலம்சுழியாக இலக்கம் ஆறு இலக்கம் நான்கும் காணப்படுகின்றது. அதேபோல மூன்றாவது தாயக்கட்டையில் இலக்கம் இரண்டிற்கு வலம்சுழியாக இலக்கம் மூன்றும் இலக்கம் ஒன்றும் காணப்படுகின்றது. ஆகவே மீதப்படுகின்ற இலக்கமானது இலக்கம் ஐந்து ஆகும். ஆகவே ரெண்டின் எதிர்ப்பக்கம் ஐந்து ஆகும். இங்கு நமக்கு வினவப்பட்டுள்ள வினாவில் இலக்கம் நாளின் எதிர்ப்பக்கம் எது என்பது வினவப்பட்டிருந்தது. ஆகவே இந்த காணொளியில் இந்த வட்டத்தில் காணப்படுகின்றது போல இலக்கம் நாளின் எதிர்ப்பக்கம் ஒன்று ஆகும். பிள்ளைகள், தற்போது நாம் பார்ப்பது இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு வினா. முன்னர் குறிப்பிட்டது போல இலக்கங்கள் வழங்கப்பட்டு அவற்றின் எதிர்ப்பக்கங்கள் வினவப்பட்டது. இரண்டாவதாக ஆங்கில எழுத்துக்கள் வழங்கப்பட்டு அவற்றின் எதிர்ப்பக்க எழுத்துக்கள் வினவப்பட்டன. தற்போது நிறங்கள் பூசப்பட்டுள்ள இரண்டு தாயக்கட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றினை நாம் பார்க்கும் போது முதலாவது தாயக்கட்டையில் சிவப்பு வெள்ளை நீலம் என்பனவும் இரண்டாவது தாயக்கட்டையில் சிவப்பு ஊதா மஞ்சள் ஆகிய மூன்று நிறங்களும் எழுதப்பட்டுள்ளன. இவற்றில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அறிவுறுத்தல்களை நாம் சரியாக வாசித்த பின்னரே இந்த வினாவிற்கு செல்ல வேண்டும். தற்போது நான் அந்த அறிவுறுத்தலை வாசிக்கின்றேன். சிவப்பு வெள்ளை பச்சை ஊதா மஞ்சள் நீலம் ஆகிய நிறங்கள் பூசப்பட்ட இத்தாயக்கட்டையில் சிவப்பு நிறத்தின் எதிர்ப்பக்கமுள்ள நிறம் வினவப்பட்டுள்ளது. இதற்கு நாம் எந்த நுட்பமுறையினை பயன்படுத்தலாம்? அதாவது முதலாவது தாயக்கட்டையிலும் இரண்டாவது தாயக்கட்டையிலும் உள்ள பொதுவான நிறம் சிவப்பு ஆகும். ஆகவே சிவப்பை நாம் முதலாவதாக எழுதிக்கொண்டு சிவப்பின் வலம்சுழியாக உள்ள நிறங்களை எழுதிக் கொள்கிறோம். சிவப்பிற்கு வலம்சுழியாக முதலாவதாக வெள்ளை நீலமும் காணப்படுகின்றது. இரண்டாவது தாயக்கட்டையில்
சிவப்பினை எழுதிக்கொண்டு அவற்றின் வளம்சுழியாக ஊதா நிறமும் மஞ்சள் நிறமும் காணப்படுகின்றது. காணொளியில் உள்ளதை போன்று அதனை நாம் எழுதிக்கொண்டால் வெள்ளை நிறத்தின் எதிர்பக்கத்தில் ஊதா நிறமும் நீல நிறத்திற்கு எதிர்முகத்தில் மஞ்சள் நிறமும் காணப்படுகின்றது. ஆகவே சிவப்பு நிறத்தின் எதிர்பக்கம் என்ன? அறிவுறுத்தல்களில் வழங்கப்பட்டுள்ள நிறங்களில் மீதப்படுகின்ற நிறம் எது? பச்சை நிறம். ஆகவே சிவப்பு நிறத்தின் எதிர்ப்பக்கம் பச்சை ஆகும். புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான முன்னுரிவு வினாக்களில் தாயக்கட்டை தொடர்பான வினாக்களுக்கு நாம் எவ்வாறு இலகு வழியில் விடையளிக்கலாம், விடை காணலாம் என்ற நுட்ப முறைகளை இந்த காணொளியில் நாம் பார்த்தோம். இதனை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வதனூடாக நாம் புலமை பரிசில் பரீட்சையில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த காணொளியானது மிகவும் உதவும் என்று நம்புகின்றேன். உங்களுக்கு வினாத்தாளில் வருகின்ற தாயக்கட்டை தொடர்பான வினாக்கள் வரும்போது இந்த நுட்ப முறைகளை நீங்கள் பயன்படுத்தி செய்வீர்களானால் அந்த வினாக்களுக்கு மிகவும் இலகுவாக விடைகளை கண்டறியலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.